Hi students, good morning. நம்ம next பார்க்க போகிற டாபிக் தேர்ட் லெசனில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் எலாங் த ஆக்சியல் லைன் ஆஃப் தி மேக்னெட்டிக் டைபோல். ஒரு பார் மேக்னெட் இருக்குது அப்படின்னா அந்த பார் மேக்னெட்லேருந்து அதோட ஆக்சியல் லைனில் ஏதாவது ஒரு பாயிண்டில் அதோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் லெசனில் நம்ம பார்த்துருக்கோம், இது வரைக்கும் நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு டோட்டல் எலக்ட்ரிக் ஃபீல்டு இந்த ஆக்சியல் லைன் பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே ஆக்சியல் லைனில் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ பார்க்க போகிறோம். கன்சிடர் ஏ பார் மேக்னெட் NS அஸ் ஷோன் இன் த ஃபிகர். லெட் N பி த நார்த் போல் அண்ட் S பி த சவுத் போல் ஆஃப் த பார் மேக்னெட். ஈச் ஆஃப் போல் ஸ்ட்ரென்த் QM அண்ட் ஆர் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் 2L. த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் அ பாயிண்ட் C லைஸ் அலாங் த ஆக்சிஸ் ஆஃப் த மேக்னெட் at a distance or from the geometrical center O of the bar magnet can be computed by keeping unit north pole QMC equal to 1 ampere meter at C. இத நாம பார்க்க போறோம். NS அப்படிங்கறது ஒரு பார் மேக்னெட், அதோட சென்டர் பாயிண்ட் வந்து O னு கொடுத்திருக்காங்க. அதுல பாத்தீங்க அப்படினா O ல இருந்து R டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட், O ல இருந்து ஆர் டிஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய பாயிண்ட்டு தான் சி. அந்த சியில் க்யூஎம்சி அப்படிங்கிற போல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய, க்யூஎம்னு போல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு நார்த் போலை இந்த சிங்கிற பிளேஸில் வைக்கிறோம். அந்த சிங்கிற பிளேஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கிறது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். புக்லேயும் பாருங்கள் கொடுத்துருக்காங்க என்எஸ்ங்கிறது பார் மேக்னெட், ஒவ்வொரு மேக்னெட்டோட ஒவ்வொரு போலோட போல் ஸ்ட்ரென்த்தும் க்யூஎம் அப்படின்னு வச்சுக்கோங்க. எஸ்ஸில் இருக்கிறது க்யூஎம் ஏன்னு வச்சுக்க, என்னில் இருக்கிறது க்யூஎம் பின்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒரு பார் மேக்னெட் அதாவது டைபோல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே போல் ஸ்ட்ரென்த், ஈக்குவல் போல் ஸ்ட்ரென்த் அண்ட் செப்பரேட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ், அதுக்கு பேர் தான் டைபோல்னு சொல்கிறோம். இங்கே ஃபஸ்ட்டு வந்து நார்த் போல்னால் அந்த சீங்கிற பாயிண்டில் இருக்கக்கூடிய மேக்னெட், அந்த மேக்னெட்டிக் நார்த் போல் எவ்வளவு ஃபோர்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா BN வெக்டர் இஸ் ஈக்குவல் டு, இங்கே நார்த் போல் அதே மாதிரி சீங்கிற பாயிண்டில் வச்சுருக்கக்கூடியதும் நார்த் போல் தான், யூனிட் நார்த் போல்னு சொல்லியாச்சு, அதோடய வேல்யூ 1. அப்போ ரெண்டு நார்த் போலுக்கும் இடையில் ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் பண்ணும், அதனால் அதோடய டைரெக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சியல் லைனில் அவே ஃப்ரம் த பாயிண்ட், அவே ஃப்ரம் த பாயிண்ட். BN ஈக்குவல் டு மியூ நாட் பை 4 பை QM பை ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப். BNோட டைரக்ஷன் அலாங் எக்ஸ் ஆக்சிஸ் தான், அதனால் ஐ கேப் அப்படிங்கிறது சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ மியூ நாட் பை 4 பை க்யூ பை ஆர் ஸ்கொயர்டு வரும். இங்கே என்னுக்கும் சிக்கும் இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து ஆர் மைனஸ் எல், ஸோ ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அதே மாதிரி சவுத் போலில், சவுத் போல்னால் அந்த பாயிண்ட்டில் எவ்வளோ மேக்னெட்டிக் போல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அப்படின்னா மியூ நாட் பை 4 பை க்யூஎம் பை ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு மைனஸ் ஐ கேப். இங்கே இருக்கிறது சவுத் போல், அதே மாதிரி சிங்கிற பாயிண்ட்டில் வச்சுருக்கக்கூடியது நார்த் போல், ரெண்டுக்கும் இடையில் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இருக்கும் சே. ஸோ இதோட ஃபோர்ஸோட டைரெக்ஷன் பார்த்தீங்கன்னா எலாங் மைனஸ் எக்ஸ் ஆக்சிஸ். இங்கே கிராஃப் மாதிரி நோட் பண்ணிக்க, அந்த சிங்கிற பாயிண்ட்டை ஆரிஜினாக வச்சுக்க, ஃபோர்ஸோட டைரெக்ஷன் பார்த்துக்குங்க. நெட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணணும். பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு BN வெக்டர் ப்ளஸ் BS வெக்டர். இதில் ரெண்டோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷன் ரெண்டையும் சப்ஸ்டியூட் பண்ணும்போது மியூ நாட் பை 4 பை க்யூஎம் பை ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப் மைனஸ் மியூ நாட் பை 4 பை க்யூஎம் பை ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஐ கேப். இதில் காமனாக இருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதுகிறோம், க்யூ மியூ நாட் பை 4 பை Q
க்யூஎம் அப்படிங்கிறது ஐ கேப் அப்படிங்கிறது காமனாக இருக்குது. பேலன்ஸாக அப்படியே எழுதிக்க, ஒன் மைனஸ் ஆர் ஒன் பை ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் ஒன் பை ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர்ட் மியூ நாட் பை ஃபோர் பை க்யூஎம் இன்ட்டு ஐ கேப் இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கிங்க, ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் பை ஆர் மைனஸ் எல் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஆர் ப்ளஸ் எல் ஹோல் ஸ்கொயர் மியூ நாட் பை ஃபோர் பை க்யூஎம் ஐ கேப். இதை எலாபரேட் பண்ணு, ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர் மெத்தட். இப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஏ பி மைனஸ் இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் டூ ஏ பி பை இது ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் மெத்தட், ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மியூ நாட் பை ஃபோர் பை க்யூஎம் ஐ கேப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆர்எல் மைனஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ப்ளஸ் டூ ஆர்எல் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் மியூ நாட் பை ஃபோர் பை க்யூஎம் ஐ கேப் டூ ஆர்எல் ப்ளஸ் டூ ஆர்எல் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் மியூ நாட் பை ஃபோர் பை க்யூஎம் ஐ கேப் ஃபோர் ஆர்எல் பை ஆர் ஸ்கொயர் மைனஸ் எல் ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர். இங்கே பார்த்தீங்கன்னா மியூ நாட் பை ஃபோர் பை க்யூஎம் ஐ கேப் ஆர் ஸ்கொயர் கூட கம்பேர் பண்ணும்போது எல் ஸ்கொயரோட வேல்யூ ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால இதை எல் ஸ்கொயரை நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ 4 RL by R squared whole squared. B axial, that is B total equal to mu naught by 4 pi QM I cap into 4 RL by R power 4. ஒரு R cancel ஆயிரும். Mu naught by 4 pi QM into 4L by R power 3 I cap. PM vector is equal to QM into 2L I cap. So, mu naught by 4 pi QM into 2L வந்து நம்ம என்ன பண்ணுறோம், QM into 4 வந்து 2M 2 into 2 ன்னு செப்பரேட்டாக பிரிக்கிறோம், R by 3 I cap. இதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது மியூ நாட் பை ஃபோர் பை க்யூஎம் இன்ட்டு டூ எல் அப்படிங்கும்போது பிஎம் வந்துடும். அப்போ டூ பிஎம் வெக்டர் பை ஆர் க்யூப். பி ஆக்சியல் லைன், இதுதான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதோட டைபோல் மூமெண்ட்டோட டைரெக்ஷன், மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் எந்த டைரெக்ஷனில் இருக்கோ அதே டைரெக்ஷனில் தான் இருக்கும். மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் டு நார்த் இருக்கும். அப்போ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனும் அதே மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டோட டைரெக்ஷனில் தான் இருக்கும். ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாபிக் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் எலாங் த ஈக்வட்டோரியல் லைன் டியூ டு த மேக்னெட்டிக் டைபோல். பவர் மேக்னெட்டை பற்றி பார்க்க போகிறோம். கன்சிடர் ஏ பவர் மேக்னெட் என்எஸ் அ சோன் இன் த ஃபிகர், என் பி த நார்த் போல் அண்ட் எஸ் பி த சவுத் போல் ஆஃப் த பவர் மேக்னெட், ஈச் வித் போல் ஸ்ட்ரென்த் கியூஎம் அண்ட் செப்பரேட்டட் பை எ ஸ்மால் டிஸ்டன்ஸ் டூ எல். த மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் அ பாயிண்ட் சி லைஸ் அலாங் த ஈக்வட்டோரியல் லைன் அட் அ டிஸ்டன்ஸ் ஆர் ஃப்ரம் த ஜியோமெட்ரிக்கல் சென்டர் ஓ ஆஃப் த பவர் மேக்னெட் கேன் பி கம்ப்யூட்டட் பை கீப்பிங் யூனிட் நார்த் போல் QMC 1 ஆம்பியர் மீட்டர் அட் சி. அந்த சிங்கிற பாயிண்ட்டில் நம்ம அப்ளை பார்த்த மாதிரியே தான் QM அப்படிங்கிற போல் ஸ்ட்ரென்த் இருக்கக்கூடிய ஒரு நார்த் போலை இந்த சிங்கிற பாயிண்ட்டில் நம்ம வைக்கிறோம். NSங்கிற பார் மேக்னெட் அது 2Lங்கிற லென்த்தில் இருக்குது. சென்டர் பாயிண்ட் ஓலேருந்து ஆர் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய பாயிண்ட் சிங்கிற பாயிண்ட். இங்கே நார்த் போல் இருக்கிறதுனால
நார்த்துக்கும் நார்த்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் அப்போ இந்த டைரெக்ஷனில் இருக்கும். நார்த் போல்னாலே இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அதே மாதிரி சவுத் போல் அப்படிங்கும்போது இங்கே சவுத் போல், இங்கே நார்த் போல், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் அதனால் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். அந்த யூனிட் நார்த் போல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸ், அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் இந்த டைரெக்ஷனில் இருக்கும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் நம்ம ஃபஸ்ட் லெசனில் எலக்ட்ரிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதே க்வெஸ்சன் தான் இங்கேயும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது நார்த் போல்னால் ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷனை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஐ கேப்லேயும் இல்லை, ஜே கேப்லேயும் இல்லை, அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் சென்டரில் இருக்கிறதுனால இதை என்ன பண்ணுறோம், டூ காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். நார்த் போல்னால் ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை ஹரிசாண்டல் அண்ட் பெர்பண்டிகுலர், அதாவது வெர்டிகல் காம்பனண்ட்டாக பிரிக்கிறோம். அப்போ டோட்டல் பிஎன் ஈக்குவல் டு மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் பிஎன் சைன் தீட்டா ஜே கேப். பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎன் நார்த் போல்னால் ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டை வெர்டிகல் காம்பனண்ட் பிஎன் சைன் தீட்டா ஜே கேப், இதுதான் ஆரிஜினாக வச்சுக்க. இது ஒய் ஆக்சிஸ் அப்பர் டைரெக்ஷனில் இருக்குது, அதனால் பாசிட்டிவ். இங்கிருந்து ஹரிசாண்டல் காம்பனண்ட்டாக பிரிக்கிறது மைனஸ் பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப், மைனஸ் ஐ கேப்புங்கிறது தான் இங்கே மைனஸை நான் முன்னாடி கொண்டு வந்துட்டேன். இது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறதுனால இந்த டைரெக்ஷன் போட்டிருக்கேன். பிஎன்னோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும், மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் ஸ்கொயர், இதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ. அதே மாதிரி என்லேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஎன்சி, அதாவது என்ஓசிங்கிறது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அதனால் நம்ம பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம், ஹைபோட்டனஸ் அதாவது என்சி ஸ்கொயர்டு ஈக்குவல் டு ஓஎன் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஓசி ஸ்கொயர்டு. ஸோ ஓலேருந்து என் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எல், எல் ஸ்கொயர்டு ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு, என்சி ஸ்கொயர் ஈக்குவல் டு எல் ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஸ்கொயர். ஸோ என்சி, என்னிலிருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர். ஸோ இதை எப்படி எழுதலான்னா, ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூன்னு எழுதலாம். என்னிலிருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அதே மாதிரி தான், எஸ்லேருந்து சி வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் அதே தான், ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூ. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சவுத் போல்னால் ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் சவுத் போல்னால் ஏற்படக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரெக்ஷன். இதை ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகலாக பிரிக்கிறோம். ஹரிசாண்டலை பிரித்தா மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப்னு பிரிக்கலாம். அதே மாதிரி வெர்டிகலாக பிரித்தோம் அப்படின்னா மைனஸ் பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப், இதுதான் ஆரிஜின் வச்சுருக்கிறோம். அப்புறம் டவுன்வர்ட் டைரெக்ஷன் அப்படின்னா மைனஸ் வரும். இங்கே பிஎஸோட ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் போட்டாச்சு, பிஎஸோட வேல்யூ இங்கே எழுதியிருக்கேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது ஈக்குவட்டோரியல் லைனில் அதோட டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க போகிறோம். பிஎன் ப்ளஸ் பிஎஸ் அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப் ப்ளஸ் பிஎஸ் பிஎன் சைன் தீட்டா ஜே கேப் மைனஸ் பிஎன் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் பிஎஸ் சைன் தீட்டா ஜே கேப். பிஎஸ்ஸும் பிஎன்னும் ஈக்குவல் மேக்னிடியூடு தான், சைன் ப்ளஸ் சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, அதனால் வெர்டிக்கல் காம்போனன்ட் ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால இது கேன்சல் ஆயிரும். ஸோ நம்ம எதை மட்டும் ஆட் பண்ணால் போதும் அப்படின்னா, ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை மட்டும் ஆட் பண்ணால் போதும், பிஎன் வெக்டர் பிஎன் காஸ் தீட்டா ஐ கேப் மைனஸ் பிஎஸ் காஸ் தீட்டா ஐ கேப். நம்ம ஹரிசாண்டல் காம்போனண்ட்டை மட்டும் இங்கே ஆட் பண்ணால் போதும். அப்போ ரெண்டுமே ஈக்குவல் மேக்னிடியூடு தான், அதனால் டூ மைனஸ் டூ இன்ட்டு மியூ நாட் பை ஃபோர் பை கியூஎம் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர், அதோட டிஸ்டன்ஸ் நார்த் போல்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ், அதே மாதிரி சவுத் போல்லேருந்து அதோட டிஸ்டன்ஸ் எல்லாமே ஈக்குவல் தான்.
ஸோ ஐ கேப் பி டோட்டல். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா காஸ்தீட்டா ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ காஸ்தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏதோ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் தீட்டா கொடுத்துருக்காங்க. காஸ்தீட்டானா அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோடெனஸ். அட்ஜசன்ட் சைடுங்கிறது இப்போ என்ஓசிங்கிற ட்ரையாங்கிள் எடுத்துட்டோம் அப்படின்னா காஸ்தீட்டா அப்படிங்கிறது என்ன வரும் அப்படின்னா அட்ஜசன்ட் சைடு ஓஎன் பை ஹைபோடெனிஸ் என்சின்னு வரும். ஸோ எல் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூன்னு வரும் காஸ்தீட்டா. இதை அங்கே மேலே இருக்கிற ஈக்குவேஷன் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா மைனஸ் டூ இன்ட்டு மியூ நாட் பை ஃபோர் பை க்யூஎம் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் காஸ்தீட்டாவுக்கு பதிலாக எல் பை ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் ஹோல் பவர் ஒன் பை டூ ஐ கேப் டூ க்யூஎம் எல். இதோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்னு வரும். மைனஸ் மியூ நாட் பை ஃபோர் பை பிஎம் பை இது ரெண்டோட பேஸ் ரெண்டு ஈக்குவலாக இருக்கும்போது அதோட பவர் ரெண்டே ஆட் பண்ணிக்கலாம். இதோட பவர் ஒன்று இருக்கிறதா அர்த்தம். ஒன் ப்ளஸ் ஹாஃப் ஒன் பை டூ அப்போ த்ரீ பை டூ வரும். ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் பவர் த்ரீ பை டூன்னு கிடைக்கும். இப்போ ஆர் ஸ்கொயர் கூட கம்பேர் பண்ணும்போது எல் ஸ்கொயரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால எல் ஸ்கொயரை ஒமிட் பண்ணிடலாம். மைனஸ் மியூ நாட் பை ஃபோர் பை பிஎம் வெக்டர் பை ஆர் ஸ்கொயர் பவர் த்ரீ பை டூ. பிஎம் வெக்டரோட வேல்யூ எழுதிக்கிங்க. பிஎம் ஈக்குவல் டு க்யூஎம் இன்ட்டு டூ எல் ஐ கேப். இந்த ஐ கேப்போட சேர்த்து தான் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா பிஎம் வெக்டருங்கிறதே வரும். மைனஸ் மியூ நாட் பை ஃபோர் பை பிஎம் பை ஸ்கொயர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும் அப்போ பை ஆர் க்யூப் பி ஈக்குவட்டோரியல் லைன். இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், நோட் பண்ணிக்க. இந்த நெகட்டிவ் சைன் எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ, டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இந்த நெகட்டிவ் சைன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் குவஸ்டின், நோட் பண்ணி வச்சு.